Comedy king, comedy superstar, நகைச்சுவை வேத நாயகன், தமிழ் டிராமா சூப்பர்ஸ்டார் திரு எஸ்.பி. சேகர் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் வரவேற்கிறேன். வெல்கம் யூ சார். ரஜினிக்கு சொல்றாங்க, அது அடுத்த சூப்பர் ஸ்டார் யாரு? ரஜினிக்கு பெருக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம். ரஜினிங்கிற பேரே சூப்பர் ஸ்டாரை விட மிக அதிக அளவில் உலகம் முழுக்க போயிருக்கிற பேர். அந்த 3 எழுத்து எப்படி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி அப்படி வந்துடுது. இனிமேல் அவருக்கு ஒரு அடைமொழி வச்சு தான் இவர் ரஜினின்னு சொல்ல வேண்டிய அவசியத்தில் அவர் இல்லை. ஆனால் இன்றைக்கி எடுத்து பார்த்தாலும் உலக அளவில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கலெக்ஷன் அப்படின்னா அந்த 72 வயது இளைஞரை இந்த 23, 24, 40, 42 யாருமே வின் பண்ண முடியல. பண்ணால் முடியாத வரைக்கும் அதை பற்றி நம்ம பேசுறது வேஸ்டான ஒரு விஷயம். ஆனால் ரஜினி அதை பெருசாக எடுத்துக்க மாட்டார். சரிப்பா, நீ சூப்பர் ஸ்டார், சரி, நல்ல ஆல் த பெஸ்ட், நல்லா நல்லா வாழ்த்து மகிழ்ச்சி அப்படின்ட்டு ஒருத்தர் சிரிச்சிட்டு போயிடுவார். நாம் எதையுமே கேட்டு கேட்டு வாங்கிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு வர வேண்டியதை இறைவன் நமக்கு கண்டிப்பாக கொடுப்பார். அந்த கான்ஃபிடென்ஸை வச்சுக்கோங்க. ஒய்நாட் ஸ்டூடியோஸ் சசி அவர் ஒரு படம் இருக்கிறார், டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம். இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் எங்கிட்ட கதையெல்லாம் சொல்லி, நீங்கள் சித்தார்த்துடைய அப்பா கேரக்டர் பண்ணணும் சார், சித்தார்த்துக்கு ஒரு மகன், டெஸ்ட் மேட்சும் போது அந்த மகனை கிட்னாப் பண்ணிடுறாங்க. அவர் அந்த மேட்சில் கிட்னாப் பண்ணுறவங்க சொல்கிற மாதிரி விளையாடினா அந்த குழந்தையை வெளியிடுவேன் அப்படிங்கிறாங்க. அந்த பக்கம் மாதவன், நயன்தாரா பேர் பண்ணணும்னாங்க. கால்ஷீட்லாம் கேட்டாங்க, கால்ஷீட் டேட்ஸ் கொடுத்தேன். மே மாதம் ஃபஸ்ட்டு 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. என் ட்ராமா டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஏன்னா நான் ட்ராமா டேட்ஸ் ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடிலாம் கொடுத்துருவேன், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்து பேமெண்ட் கொடுத்து எனக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஏப்ரல் 2ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பம். கரெக்டாக மார்ச் 30ஆம் தேதி அந்த ப்ரொடியூசர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். சார், ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன டேட்ஸ் போஸ்ட்போன் ஆகுதானே? இல்லை சார், ஹீரோ சித்தார்த் உங்களோட நடிக்க மாட்டேங்கிறாரு. ஏன்பா? நான் வேணால் குறைச்சலாம் நடிக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாக நடிக்கலை அப்படின்னு. இல்லை 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 சார், அவர் மோடி எதிர்ப்பாளரும், நீங்கள் மோடி ஆதரவாளரும், அதனால் அவர் உங்களோட நடித்தா அவர் சோஷியல் மீடியாவில் ட்ரால் பண்ணிவிடுவாங்கன்னு ரொம்ப பயப்படுறாரு. என்னையா சினிமாலெல்லாம் அவ்வளோ வீரனாக நடிக்கிறாரு, என்னத்துக்கு இவ்வளோ பயப்படுறாரு அவர்? நாங்கள் என்ன ஷூட்டிங்கில் என்ன நான் மோடி வாழ்கின்னு கற்ற போகிறேன்னால அவர் மோடி ஒழுகின்னு கற்ற போகிறாரு. குழந்தைத்தனமாக இருக்காது. அவர் நம்பர் வேணால் கொடுங்க, நான் பேசுகிறேன். சினிமாங்கிறது ஒரு யூனிவர்சல். இதுக்கு லாங்குவேஜ் கிடையாது, ஜாதி, மதம், அரசியல் இதெல்லாம் தாண்டி இருக்கிறது சினிமா. இது கூட தெரியாமல் எத்தனை படம் அவர் நடிச்சிருக்காரு. இது என்னது குழந்தைத்தனமாக இருக்கே அப்படின்னு. இல்லை இல்லை சார், அவர் ரொம்ப டெய்லி என்னை டார்ச்சர் பண்ணுறார் சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் வேணால் விலகிடுறேன், ஒரு 50 லட்ச ரூபா சித்தார்த்தை எனக்கு பணம் கொடுக்க சொல்லுங்கள், நடித்தா 25 லட்ச ரூபா, நடிக்கலைன்னா 50 லட்ச ரூபா, இதோட எனக்கு ஒன்றும் பெரிய நஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னேன். இல்லை இல்லை சார், நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன்னு போயிட்டு 2 நாள் கழிச்சு திடீர்னு எனக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. கதையில் கேரக்டர் மாறி போச்சு, அதனால் நீங்கள் உங்களை இந்த படத்தில் நாங்கள் போடலை. இதில் எனக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. ஏனென்றால் இது வரைக்கும் நான் சினிமா பண்ணதில், சினிமா என்னுடைய ஹிஸ்ட்ரியில் நான் ஒரு படம் ஒத்துக்கிட்டு அப்புறம் அந்த படம் பண்ணலைன்னா ஒன்று அந்த படம் வராது, இல்லை ஓடாது. இதுதான் என்னுடைய ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கிறது. அது டெஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட்டு தெரியும். ஆனால் சித்தார்த் போன்றவர்கள், ஒரு இளைஞர்கள் இவ்வளோ கோழைகளாக ஏன் இருக்கணும்? ஒரு மேடையில் தைரியமாக இருந்தால் மேடையில் பேசுங்க, பேசிட்டு போங்க. யாருக்கு இந்த நான் எனக்கு ரைட். இப்போது தினா சொல்கிறார், தினாவுக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ராஜனுக்கு, எல்லாருக்கும். எவ்ரிபடி ஹஸ் காட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். அதற்காக பக்கத்தில் உட்கார மாட்டேன், நான் பேச மாட்டேன், நீ சாப்பிட்ட காஃபியை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா அது இம்மெச்சூரிட்டி. அதாவது பக்குவமே இல்லாத வாழ்க்கையை ஏதோ திடீர்னு ஒரு கிடைச்ச வெற்றியினால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கார். இது எப்படியும் சித்தார்த்தை பார்த்தா கேளுங்க. நானே என்றைக்காவது சித்தார்த்தை பார்த்தா கேட்பேன், ஏன்னாடா இது ஒரு ஒரு டைலாக், நான் என் டைலாக்கை பேச போகிறேன், அவர் டைலாக்கை பேச போகிறார், அவ்வளோதானே. அப்படி பார்த்தா மாதவனே மோடியுடைய மிகப்பெரிய ஃபாலோயர், அப்போ மாதவனோட நடிக்கிறாரே, அப்போ என்னோட நடிக்கிறதுக்கு சித்தார்த்து பயந்துட்டாரு அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். அப்படி தானே சொல்லணும். ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன்னா, ஒவ்வொருத்தருடைய குணாதிசயம். அதாவது அந்த சோஷியல் மீடியாவில் களமாடுறதுன்னா அவங்கெல்லாம் அப்படின்னா பேப்பர் சிங்கம், பேப்பர் புலி, அந்த மாதிரி. அவங்களுக்கு நெஜத்துக்கும் அவங்களுக்கும் அது சும்மா அவங்களே நினச்சிக்கிறது, அவங்களே எழுதுறது, ராத்திரி 1 மணிக்கு எழுந்து அதையே படிச்சுட்டு அவங்களே சந்தோஷப்பட்டுக்கிறது. அது ஒரு சுய சந்தோஷம் படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்குறேன். கட்ஸ் இருந்ததுன்னா நேர ஸ்டேஜுக்கு வந்து பேசணும், பப்ளிக்கில் வந்து பேசணும், அந்த மாதிரி இருக்கணும். இதுவே கான்ட்ராஸ்டான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நெஞ்சுக்கு நீதி படம், உதயநிதி ஸ்டாலின் அவர் நடித்த படம். அந்த படத்தில் என்ன ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறதுக்கு அந்த ப்ரொடியூசர் வந்து கூப்பிட்டார். கூப்பிட்ட போது நான் சொன்னேன், உதயநிதியை கேட்டுட்டிங்களா? அவர் டிஎம்கேயில் இருக்கார், நான் வந்து பிஜேபியில் இருக்கேன். நாளைக்கு கேட்டுட்டு இல்லை சார், அவர்கிட்ட போய் சொன்னோம், சேகர் சார் நடிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் அவர் நடிக்கிறாருன்னு கேட்டுக்கங்கன்னு. இதுதான் உண்மையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது எத்திக்ஸ், சினிமாவுக்கு உண்டான எத்திக்ஸ். இது 1000 பேர் 1000 இருப்பாங்க. லஞ்சில் ஒருத்தர் வெஜிடேரியன் சாப்பிடுவார், ஒருத்தர் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவார், ஒருத்தர் தட்டில் சாப்பிடுவார், ஒருத்தர் இலையில் சாப்பிடுவார், அதுக்காக சண்டை போட்டுருப்பாங்களே, இது இல்லை. ஆனால் கடைசியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை என்னென்னா, அந்த டைரக்டர் வந்து காலையில் 9:30 மணிக்கு வந்து என்னை மீட் பண்ணுறேன்னாரு. 12:30 மணி வரைக்கும் வரல. அப்புறம் 12:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். சார் நான் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கேன் அப்படின்னாரு. இருங்கப்பா, நான் கூட வெளில தான் இருக்கேன், 5:30 மணிக்கு வந்துடுவேன், 2 பேரும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னேன். இல்லை சார், நான் 9:30 மணிக்கு நீ வரேன்னு சொன்னப்பா வரல. இல்லை சார் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நீ லேட் ஆச்சுங்கிறது எனக்கு 10:30 மணிக்கே தெரிஞ்சு போச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, லேட்டாக வர்றது தப்பே இல்லை. ஆனால் லேட்டாக வரேங்கிறத ஒன்று 9:15க்கு சொல்லணும் அல்லது 9:45க்கு சொல்லணும். அதை நீ வந்து 12:30 மணிக்கு நானே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முறைவாசல் பண்ணிக்கிட்டு வாசலில் வந்து கோலமாவோ பக்கெட்டோடலாம் என்னால் நிற்க முடியாதுப்பா. நான்லாம் வேறு ஸ்டைலில் வந்தவன். ஷூட்டிங் 9 மணிக்குன்னா 8:45க்கு மேக்கப்போட ரெடியாக இருக்கிறவன். நாங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கோம். ப்ரொடியூசருடைய 1 பைசா காஸ்ட்டு வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாங்கள். அதனால் மறுபடியும் மீட் பண்ணுறதுனா நாளைக்கு காலத்தால் 9:30 மணிக்கு வாங்கன்னு சொன்னேன். அவர் வரலை. என்னடா இது, ஒரு கிட்டத்தட்ட 40-45 லட்சம் ரூபா பேமெண்ட் போச்சுன்னு நினச்சேன். பட் கொரோனா இல்லை, என் கூட நடிக்க வேண்டிய ஒரு நடிகரே இறந்து போயிட்டார், அந்த டைரக்டரோட மனைவியே இறந்து போயிட்டாங்க. அப்போ நான் நினச்சேன், கடவுள் எனக்கு பணத்தை விட எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார். எதற்காக சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன்னா, எதையுமே பாசிட்டிவாக பாருங்கள். சித்தார்த்தோடு நடிக்கிறது எனக்கு நஷ்டம்னு நான் நினைக்கல. சித்தார்த்துக்கு எஸ்வி சேகரோடு நடிக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு, அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. அப்படி தான் நான் நினைப்பேன். ஏன்னா நான் 7000 ட்ராமா ஸ்டேஜில் நடிச்சிருக்கேன். நாளைக்கு சித்தார்த்தோ யாரோ யார் முயற்சி பண்ணாலும் இனிமேல் வாழ்க்கையில் 7000 ட்ராமா நடிக்க முடியுமா? முடியாது. நான் வேறு இடத்துல இருக்கேன், அவங்க வேறு இடத்துல இருக்காங்க. அதை நினச்சிக்காங்க. சினிமாக்குள்ளே வரவங்க, ஹாவ் எ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நெவர் கம்பேர் யுவர் செல்ஃப்.